உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் 2022 முன்னிட்டு ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் சார்பாக முதன்முறையாக விழிப்புணர்வு டிஜிட்டல் புத்தகம் அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை ஆவாரம்பாளைய பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் 2022 ஒட்டி கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு டிஜிட்டல் புத்தகம் வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை SNRSM சரக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சுவாதி ரோஹித் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராமகிருஷ்ணா புற்றுநோயியல் மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் டாக்டர் குகன் கூறுகையில், மார்பக புற்றுநோய்க்கு எதிராக உலகம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அக்டோபர் மாதம் உலக மார்பக புற்றுநோய் மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாதம் இளம் சிவப்பு மாதமாகவும் அழைக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் மார்பக புற்றுநோய் பாதிப்பு மிகவும் அதிகமாக இருப்பதால் அது பற்றிய விழிப்புணர்வை அக்டோபர் மாதத்தில் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவும், கடந்த 2020 ஆண்டு நடத்தப்பட்ட பரிசோதனையின் பொழுது சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 70,000 மேற்பட்டோர் இறந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது என்றும் தெரிவித்தார். மேலும் மார்பக புற்றுநோய் குறித்து பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் முதன்முறையாக வெளியிடப்படும் இந்த விழிப்புணர்வு டிஜிட்டல் புத்தகம் மக்களிடையே சென்று அவர்களை விழிப்புணர்வு அடைய செய்யும் என நம்புவதாகவும் கூறியவர், இந்த விழிப்புணர்வானது ஆங்கிலம் தமிழ் என 2 மொழிகளில் உள்ளது. மேலும் ஆடியோ வடிவிலும் விழிப்புணர்வு பொதுமக்களை சென்றடைய உள்ளது என்று அவர் தெரிவித்தார். அக்டோபர் மாதம் இது புற்றுநோய் மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மாதம். உலகம் முழுவதும் பிங்க் மாதம் கொண்டாடுறாங்க. மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு பல்வேறு நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் இந்த மாதத்தில் நடத்துகிறாங்க. இதை வந்து ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஒரு டிஜிட்டல் அவேர்னஸாக சொல்லி விழிப்புணர்வாக ஒரு ஃபிளிப் புக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃபிளிப் புக்கோடு சேர்ந்து ஆடியோக்கள் வீடியோக்களையும் சேர்ந்து வெளியிட்டிருக்கோம். அதாவது மார்பக புற்றுநோயினால் என்ன, அதற்காக எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன, பரிசோதனை முறைகள் என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் தெளிவாக மக்களுக்கு புரிய விதமாக ஆங்கிலம் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் இதுக்கு ஆடியோ அதாவது ஒரு லிங்க் தொட்டால் அது ஃபிளிப் புக்கை படிக்கலாம், வாசிக்கலாம், கேட்க விரும்புகிறவங்க கேட்கலாம் ஆடியோக்களாக, பார்க்க விரும்புகிறவங்க அனிமேட்டட் வீடியோஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ பார்க்க கேட்க படிக்கங்கிற ஒரு கான்செப்டில் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். மெயினாக எதற்காக இந்த விழிப்புணர்வு தேவையா நமக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு மார்பக புற்றுநோய் நகர்ப்புற பெண்களை அதிகமாக தாக்குகிற புற்றுநோயாக இருக்குது. அதாவது 2000 ஆண்டு 2000க்கு முன்னாடி இருந்த இன்சிடென்ஸுக்கு 50-60% ஒரு டபுள் மடங்கு அதிகமான அளவுக்கு மார்பக புற்றுநோயோட எண்ணிக்கை இருக்குது. இன்னும் 2025லாம் 2.5-3 லட்சம் பெண்களுக்கு வரும்னு கணக்கிடுறாங்க. ஸோ நகர்ப்புற பெண்களில் பார்த்திங்கன்னா இப்போ மும்பை, சென்னை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் 50 பேர் 1,50,000 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது. இந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கனால இதை பற்றி விழிப்புணர்வு வேணும். ஆனால் நம்ம 50 வயதுக்கு கீழே வரக்கூடிய பெண்களில் 3வது ஸ்டேஜில் தான் நம்ம பார்க்குறோம், 50% மேலே. அப்போ அவங்கள வந்து நம்மளால் முழுசுமாக குணப்படுத்த முடியறதில்லை. அவங்கள சிகிச்சை முறை கொடுத்து அவங்களுடைய நாட்களை அதிகப்படுத்தலாம், அவங்களோட வழியே இல்லாமல் பார்த்துக்கலாம், பட் முழுமையாக இந்த நோயிலிருந்து விடுபட முடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆரம்ப நிலையில் மார்பக புற்றுநோய் கண்டுபிடிக்கணும். அதாவது மார்பகத்தில் சின்னதாக கட்டி இருக்கிறப்பவே, இல்லை ஒரு சின்ன மார்பகத்திலேருந்து காம்புகள்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது, நிப்பிள் ரெட்ராக்ஷன் சொல்லக்கூடிய சேஞ்சஸ் இருந்தது, ஒரு பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ்னு சொல்லக்கூடிய நிப்பிளில் இருந்து ஏதாவது திரவம் சிறந்தது, இவை போன்றவர்கள்லாம் இருந்தால் மார்பக புற்றுநோய் ஏற்கணும்னு அவசியம் கிடையாது. அதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட முறையாக பரிசோதனை பண்ணிக்கிட்டு அவங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா மார்பக புற்றுநோய் இருந்து முழுமையாக விடுபடலாம். அதாவது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய மார்பக புற்றுநோய் முழுசுமாக குணப்படுத்த முடியுங்கிறது தான் தாரக மந்திரம். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு.